உங்கள் திறத்துறை போட்டி ஸ்ரீ கிருஷ்ணா பட்டு ஜவுளி சாரீஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் குதகலமான தீபாவளி அழைப்பு. இந்த வருடம் தீபாவளிக்கென புத்தம்புது கலெக்ஷன்களை உங்கள் ஊரிலேயே வாங்க வாருங்கள். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளது என வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையானது இயல்பை விட அதிகமாக பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து துறை அதிகாரிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார். New collections, copper silks, 2 சேலைகள் ரூபாய் 899 மட்டும். மற்றும் டிஜிட்டல் காப்பர் 2 சேலைகள் ரூபாய் 1499 மட்டுமே. 3 ஜீன்ஸ் பேண்டுகள் ரூபாய் 999 மட்டும். 3 கேஷுவல் ஷர்ட்டுகள் ரூபாய் 999 மட்டுமே. 4 ஃபார்மல் ஷர்ட்டுகள் ரூபாய் 999 மட்டுமே. 2 ஒயிட் ஷர்ட் வெறும் 499 மட்டுமே. 2 பிராண்டட் வேஸ்டிகள் ரூபாய் 499 மட்டுமே. மற்றும் பிராண்டட் உள்ளாடைகள் MRP விலையிலிருந்து 10% தள்ளுபடி. வரும் வடகிழக்கு பருவமழையை எதிர்நோக்கி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தகுந்த முன்னேற்பாடுகளை செய்ய சொல்லி அரசு நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். நம்முடைய பேரிடர் மேலாண்மை துறையிலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அனைவருக்கும் நம்முடைய CRA அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மாண்பும் முதலமைச்சர் அவர்கள் அவர் நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் அறிவுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். மாண்பும் முதலமைச்சர் அவர்கள் வருகிற 15, 16, 17, 18 நான்கு நாட்களுக்கும் கனமழை இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களுக்கு அதிகப்படியான மழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. அதற்கு வேண்டிய முன்னேற்பாடுகளை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதன்படி அதற்கு வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கிறோம், எடுக்கவிருக்கிறோம். இந்த மழையை எதிர்கொள்வதற்கு வேண்டிய அத்தனை விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இந்த அரசு எடுத்து கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேணும்னு சொன்னால், விமான ஏரடிய விமான பிரச்சனை வந்த நேரத்தில் நம்முடைய முதலமைச்சருடைய ஆணை கிணங்க நம்முடைய துறையிலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மத்தியிலே சொல்லி 18 ஆம்புலன்ஸுகளும் 3 ஃபயர் சர்வீஸ் வண்டிகளும் நாம் அனுப்பி அதற்கு வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதேபோல் நேற்று நடந்த ரயில் விபத்திற்காக 10 இடங்களில் கல்யாண மண்டபங்களை தயார் செய்து வைத்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்படும் என்று சொன்னால் அவர்களை தங்க வைப்பதற்கு வேண்டிய அந்த வேலைகளையும் நாங்கள் செய்து வைத்திருந்தோம். அதேபோல் 20 பஸ்களையும் தயாராக வைத்து அவர்களை ஊருக்கு அனுப்புவதற்கு வேண்டிய அந்த பணிகளையும் மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவு கணங்க இந்த பணிகளை நாங்கள் செய்திருக்கிறோம். ஆக வருகிற வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இருக்கிறது. வேற கேள்வி? டிஎன் அலர்ட்டும் ரெடியாக இருக்கிறது. என்டிஆர்எஃப் தயார் நிலையில் இருக்கிறார்கள். எந்த பகுதி பாதிக்கப்படும் என்று தெரிகிறதோ அந்த பகுதிக்கு முன்னாலேயே அனுப்பவிருக்கிறோம். இன்னொன்று, மழை பெய்து தண்ணீர் தேங்கிய பிறகு அங்கே உணவு பற்றாக்குறை, குழந்தைகளுக்கு பால் போன்ற பிரச்சனை, பால் பவுடர் போன்ற பிரச்சனை எல்லாம் இருப்பதை போன தடவை நாம் அறிந்திருக்கிறோம். ஆக இந்த தடவை முன்னெச்சரிக்கையாக அந்தந்த பகுதியிலே
மழை பெய்வதற்கு முன்பாகவே உணவுப் பொருட்களையும் குழந்தைகளுக்கு வேண்டிய அந்த பால் போன்ற பால் பவுடர் போன்றவைகளையும் அங்கெங்கேயும் முன்னெச்சரிக்கையாக ஸ்டாக் செய்வதற்கு வேண்டிய வேலைகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நீர்நிலைகளை டபிள்யூஆர்டி துறையிலிருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய ஆணைப்படி எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது நம்மகிட்ட, எவ்வளவு தண்ணீர் நம்ம டேமில் இருக்கிறது, அந்த பகுதியில் எவ்வளவு மழை பெய்கிறது, அந்த மழை பெய்வதற்கு ஏற்றாற்போல் தண்ணி உள்ளே வருகிற நேரத்தில் எவ்வளவு தண்ணீர் உள்ளே வருகிறதோ அந்த அளவுக்கு தண்ணீரை நாம் வெளியேற்றுகிறோம். ஒரே நேரத்தில் தண்ணீர் வெளியேற்றியதனால்தான் முந்தைய ஆட்சி காலத்தில் நமக்கு மிகப்பெரிய சேதம் வந்தது. நம்முடைய ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அப்படி இல்லாமல் எவ்வளவு தண்ணீர் அந்த டேமுக்குள்ளே வருமோ அந்த அளவுக்கு தண்ணீரை நீங்கள் வெளியேற்றுங்கள், குடிநீர் பிரச்சனையும் மனதில் வைத்து கொண்டு அந்த தண்ணீரை தேக்கி வைக்கணும்னு சொல்லி எங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். இருக்கலாம், 10 சென்டிமீட்டருக்கு குறையாமல் எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறாங்க, 20 சென்டிமீட்டரும் இருக்குங்கிறாங்க. நமக்கு என்ன பிரச்சனைனா பரவலாக மழை பெஞ்சால் நமக்கு பாதிப்பு இல்லை, ஒரு இடத்துல 20 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் மொத்தமாக மழை பெய்யும் போது நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு வருகிறது. அதையும் நாம் எதிர்கொள்வதற்கு வானிலை ஆய்வு மையத்தோடு தொடர்பு வைத்து நாம் அந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கேருந்து பார்த்தாலே நம்ம இப்போ டிவி பார்த்தோம்ல, இதுலேயே பார்த்தா எந்தெந்த இடத்துல தண்ணி நிற்குதுங்கிறது இதுலேயே தெரியும். அதுக்கு வேண்டி அந்த சிஸ்டத்தெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம். இந்த இடத்துல இந்த இடத்துல தண்ணி நிற்குதுங்கிறத உடனடியாக சம்மந்தப்பட்ட கார்பரேஷன் சொல்லி இங்கே தண்ணி நிற்குதுன்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த வசதியை நாங்கள் உண்டாக்கியிருக்கோம். சென்னை மாநகராட்சி வந்து தன்னார்வலர்கள் 10,000 பேர் வந்து களம் இறக்கிறாங்க. இப்போ உங்கள் பேரிடர் கட்டுப்பாட்டு மையம் சார்பாகவும் பேரிடர் துறை சார்பாகவும் ஏதாவது வாலண்டியர்ஸ் ரெடி பண்ணிட்டு இல்லை? நம்ம தான் ரெடி பண்ணுறோம். தன்னார்வலர்கள் வந்து தமிழ்நாடு பூரா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு பூரா தன்னார்வலர்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா 65,000 பேர் தன்னார்வலர்கள் நம்மிடம் இருந்து தயாராக இருக்கிறார்கள். இல்லை, அது கார்பரேஷனுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். விரைந்து பணி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மழையை பொதுவாக எந்தெந்த இடத்துல பிரச்சனை வருமோ அந்த இடத்துல எதிர்கொள்வதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிற காரணத்தால் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த வேலைகளை செய்துவோம். அது கார்பரேஷனாக இருந்தாலும் சரி, டபிள்யூஆர்டியாக இருந்தாலும் சரி, வேறு உள்ளாட்சித்துறையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த பணிகளை அந்தந்த அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இங்கேருந்து கோஆர்டினேஷன், இந்த இடத்துல தண்ணி நிற்கிது, இந்த இடத்துல கரண்டு போனால் கூட இங்கே கண்டுபிடிச்சிடலாம், இந்த இடத்துல கரண்ட்டு போயிடுச்சு, இந்த இடத்துல தண்ணி நிற்கிது, இந்த இடத்துல தண்ணி மழை ஜாஸ்தி பெய்ய போகுங்கிறதெல்லாம் உடனுக்குடன் சொல்லக்கூடிய அந்த வசதி இப்போ நம்முடைய புது இந்த மாடர்னாக பண்ணதுனால நமக்கு அந்த வசதி கிடச்சிருக்கு. பண்ணிக்கலாம். 24 மணி நேரம் நம்ம ஆஃபீஸர்ஸ் இங்கே இருப்பாங்க. அந்த நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அந்த ஃபோனு சம்மந்தப்பட்ட துறைக்கு உடனடியாக நாங்கள் அனுப்பி அதுக்கு வேண்டிய நடந்து அது நடந்துச்சா இல்லையாங்கிறது திருப்பி நாங்கள் சரிவாகவும் செய்கிறோம். ஃபோன் பண்ணுறதோடு மட்டும் இல்லை, அது நடந்துச்சா இல்லையாங்கிறது திருப்பி சரிவாக்குறோம். சார், லாஸ்ட் இயர் தூத்துக்குடி, நெல்லை, சென்னையில் வந்து பெருமலை பெய்யும் போது தான் வெட் டிபார்ட்மெண்ட் வந்து சரியாக வந்து அலர்ட் கொடுக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு சொல்கிறது. தமிழ்நாடு அரசு இப்போ அந்த கோஆர்டினேஷன் எப்படி இருக்குது? மாநில ஆய்வு போனவட்டமே சொல்லிட்டாங்க, நாங்கள் எதிர்பார்க்காம தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் மழை பெஞ்சதுன்னு சொல்லி அவங்களே அதை ஒத்துக்கிட்டாங்க. இந்த வட்டம் அப்படி வராமல் இருக்கிறதுக்கு நம்முடைய பேரிடர் மேலாண்மை துறையும் வானிலை ஆய்வு மையமும் தொடர்ந்து தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது போன்ற ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் இருப்பதற்கு வேண்டிய அந்த நடவடிக்கை எடுக்கிறோம். அப்படி மழை பெய்தால் அதை எதிர்கொள்வதற்கு வேண்டிய அந்த நடவடிக்கையும் நாம் நிச்சயமாக இருப்போம். நிதி வந்து இப்பயே ஒதுக்க முடியாதுல்ல, எவ்வளோ பணம் இல்லை அந்தந்த துறையில் இருக்கிற பணத்தை வைத்த ஒரு செலவழித்து கொண்டிருக்கிறார்கள்.
சேதங்கள் வருகிற நேரத்தில் பொதுமக்களுக்கு நிதி வழங்குகிற நேரத்தில் அதற்கு எவ்வளோ பணம் வேண்டுமோ அதை மாண்பு முதலமைச்சரோடு தாராளமாக செய்து கொடுப்பார்கள். மேலும் உங்க வீட்டு சுற்றி குழந்தைகளுக்கான எல்லா விதமான ஆடைகளும் புத்தம் புது கலெக்ஷன்களோடு நமது திருத்துறை பூண்டி கிருஷ்ணாவில். இது மட்டும் இல்லைங்க, ஆடைகள் வாங்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுடைய பில்லுகளுக்கும் நிச்சய கிஃப்ட். நல்லா கேட்டுக்கோங்கம்மா, அனைத்து பில்லுகளுக்கும் நிச்சய கிஃப்ட். எல்லா தளங்களிலும் ஏசி லிப்ட் மற்றும் பிரம்மாண்ட கார் பார்க்கிங் வசதியுடன் விலை குறைவாய் மனம் நிறைவாய். ஏஜென்ட் விலை குறிப்பின் சவால் விடும் உங்கள் திருத்துறை பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா பட்டு ஜுவலி சாரீஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நம்பர் 131 ஆனஸ்டோட திருத்துறை பூண்டி.